ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ராஜா டெக் அஃபிஷியல். நான் உங்க ராஜா. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால், இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ப்ளே ஆன 1:1 ப்ராஜெக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைஸில் வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ண பார்த்தா நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து அப் டு 100 ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, எனக்கு எனக்கு கண்டென்ட் குள்ளே போயிடலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கண்டென்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது நீங்கள் வந்து நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்து பிக்சல் ஆப்பையும் கைன்மாஸ்டரையும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கை வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டெலிட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே இருக்கிற ஒரு கலரை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வந்து கேலரிக்குள்ளே போய்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 சைஸில் இருக்கிற இமேஜ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1:1 சைஸுக்கு இருக்கும். இந்த ரைஷியோ வந்து அப்படி கரெக்டாக வந்து அந்த ரைஷியோக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் வச்சுருங்க. தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல டைமண்ட் மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜாக இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராப் பண்ணிக்கலாம். கிராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வைக்கிற சைஸ்லேயே வந்து ரேஷியோவை வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்டர், கரெக்டாக வந்து கிராப் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து 3D எஃபெக்ட் மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாசிட்டி அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கரெக்டாக வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி அப்பாசிட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணி சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணி கீழே வந்து 10 பாயிண்டில் இருக்கும், நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. நான் வந்து 25 வைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க, டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளஸ் செகண்ட் பக்கத்தில் சேவ் பண்ணுற இமேஜ் இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்கன்னா அல்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் வந்து இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணி ப்ளஸ் செகண்டை கிளிக் பண்ணி சேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் அப்படிருக்கா, அதை வந்து கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னே எடிட் பண்ண அதே இமேஜை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதை வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி கிராப் பண்ணோம். ஸோ வந்து அவுட்ரோ ஒயிட் கலர் அவுட்ரோ இருக்குல்ல, அந்த அவுட்ரோவில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தெரிகிற மாதிரி வந்து இமேஜ் வந்து செட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் ஓகே, இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கெயின்மாஸ்டருக்குள்ளே வந்து என்டர் ஆகிடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம கெயின்மாஸ்டர் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கெயின்மாஸ்டர் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்லையே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 1:1 ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து 1:1 தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 1:1 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கெயின் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்னாலே பேக்ரவுண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து எடிட் பண்ணோம். அப்போ தான் வந்து நிறையா
இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 15 செகண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி இதை வந்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து வச்சுக்கிறேன். இந்த 15 செகண்ட்க்கும் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்லையே, அதையும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டில் வச்சு நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரி வந்து இமேஜ் வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பேரண்ட்டில் வச்சு பிக்சல் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மீடியாக்குள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மெட்டில் இருக்கிற வந்து ஒரு இமேஜ் வந்து தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் கரெக்டாக இதை வந்து கொண்டு போய் அந்த சைடில் நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் வந்து அதே டவுன்லோட்ஸ்க்குள்ளே போயிட்டு இந்த மியூசிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், சாரி ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி மேலே வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக சென்டரில் கரெக்டாக மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட்ஸ்க்குள்ளே வந்துடுறேன். டவுன்லோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்டர் இமேஜ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த இது கொடுத்தீங்கன்னா அவுட்ரு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த இமேஜ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால வந்து நான் அது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிராப் பண்ண தெரியலனா, ஸோ வந்து பேசிக் வந்து லேயர் வந்து எப்படி கிராப் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் எடுத்து அதுக்கு மேலே இமேஜ் வந்து ஒரு சில பேர் ஆட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுனா நீங்கள் உங்களுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேயர் தேவைப்படுதுங்கிறதுனால நான் வந்து இந்த லேயரை வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஜஸ்ட் நவுத்தி வச்சுக்கிறேன். நவுத்தி வச்சுட்டு இந்த ரெண்டாவது லேயரை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், தேவையில்லாதது. ஸோ கரெக்டாக வந்து ப்ளே ஆகும், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசிக் கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மீடியாக்குள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் இருக்க வீடியோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளாக் ஸ்க்ரீனில் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டிங்கில் கொடுத்து ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீடியோ பார்க்குறதே ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைன் வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுனால இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை தான், ஓகேவா? ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கெயின்மாஸ்டரில் இது தான் பேசிக். ஸோ இந்த பேசிக்கே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெயின்மாஸ்டர் வந்து பக்காவாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் வந்து எப்படி ஆட் பண்ணது நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன், அஃபிஷியல், ஓகே ஓகே. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேமுக்கு வந்து ஃபாண்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலரை கீழே வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஜூம் பண்ணது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமை வந்து லைட்டாக சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நேமுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்தமாரி வச்சுட்டு கீழே வந்து அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக பண்ணிட முடியும், ஓகே? இது பெட்டர் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான்.
கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணுறது வந்து அவசியம் தேவைப்படாது உங்களுக்கு. ஓகேவா, இந்த நேம் வந்து சாரி இந்த ஃபாண்ட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா பக்காவான 1:1 வந்து ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸில் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மெயின், ஸோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.